இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு கொமான், நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு புகார் என்ன தெரியுமா? வீட்டில் கடுமையாக இருக்கான், வீட்டில் கடும் வயலண்டாக கோவக்காரனாக இருக்கான், சாமான் எல்லாம் போட்டு ஒட்டைக்கான், கட்டிக்கான், புட்டிக்கலாம் இருக்கு, அடங்க மாட்டேங்கிறான், புட்டிவாதமாக இருக்கான், மூணு மணி தேலமாக உருண்டு உருண்டு கத்துவான், அவன் எடுத்தத்தை சாதிச்சு போட்டு தான் விட்றான். ஆனால் வெளியில் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கான். ஸ்கூலில் போய் இவன் கடும் புடிவாதமாக இருக்கான் டீச்சர், புத்திமை சொல்லுங்கண்டா டீச்சர் சொல்கிறா, இவனா ஷே இவர் கிளாஸ்லேயே அமைதியான பிள்ளை அவன்தான், ரொம்ப ஒரு நல்ல பிள்ளை அவன்தான், வெளியில் ரொம்ப நல்லவன், வீட்டில் ரொம்ப கெட்டவன். என்ன சார் இது, இந்த நோய்க்கு என்ன பேர், இதுக்கு என்ன கவுன்சிலிங், இதை எப்படி திருத்துக்கிறது? இப்படி நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. தயவு செஞ்சு நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு இடையில் பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பாடல் பழுதாக போனது தான் இந்த பிள்ளைக்கு இப்படியான காரணம். இதே பிள்ளைக்கிட்ட டீச்சருடைய தொடர்பாடல் நல்லா இருக்கிறதுனால அங்கே அமைதியாக இருக்கிறான். மாமிட்ட மதினிட்ட போய் சாச்சிட்ட பெரியம்மாட்ட போனால் அங்கே தொடர்பாடல் நல்லா இருக்குது, அதனால் அங்கே நல்லா இருக்கிறான். இங்கே தொடர்பாடல் இல்லாமல் போச்சு, இங்கே பயங்கரமான வைலண்டாகவும் மேனியா நோய் உள்ளவனாகவும் இருக்கிறான். தயவு செஞ்சு நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய கெட்டு போகிறதுக்கு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு பிள்ளை கெட்டு போய்த்தானு கவுன்சிலிங்கு வாரம் தயவு செஞ்சு நாம் திருந்தி வாழணும். நம்முடைய ஆட்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுதுண்டு, சத்தியமாக சொல்கிறேன், பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேசும், நாம் பேசினத்தை கேட்டு அதைத்தான் பேசும். பிள்ளைகள்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் குட் லெசனிங் கொண்டு வச்சிருக்கணும், நல்ல செவி சாய்த்தல். பிள்ளை நம்மக்கிட்ட பேசக்கொள்ள நாம் அழகாத காது தாழ்த்தி கேட்கணும். ஒரு பிள்ளை வெளியிலேருந்து ஓடி வந்து, அம்மா இன்றைக்கு ஸ்கூலில் ஒரு பொடியும் பேயை பற்றி சொன்னம்மா, அம்மா ஆ அவர் ஃபோன் பார்த்துக்கிட்டு, அவர் பேப்பர் பார்த்துக்கிட்டு, அவர் சாப்பிட்டுக்கிட்டு, பேயுமே பேயுமில்ல ஒன்றுமில்ல வரா என்றுவார். அவன் கதைக்க தொடங்கக்கொள்ளையே முடிவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவன் அப்படியே திக்கு தடுமாறி அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, பொறு 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 அது ஒன்றும் இல்லை போ. இப்படி செய்கிறதால என்ன நடக்குதுண்டா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த பேரன் நம்மட கதையை கேட்காங்கல்ல, ஓ பிள்ளைகளுக்கு உண்மை போய் தெரியாது, பிள்ளைகளுக்கு உண்மை போய் தெரியாது. நான் சொன்னேன், பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுகிறல்ல, கேட்ட வார்த்தை தான் பேசுகிறேன்ட்டு. அந்த பிள்ளைக்கு உண்மை போய் தெரியாது, அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு அது பேசியிருக்காது. அது எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். இந்த பேரண்ட்டு வீட்டில் நம்மட கதையை கேட்குறாங்கல்லண்டா, வீர கதையை நாம் கேட்கட்டது, இதான் பாரு பிரச்சனை. தயவுசெய்து பிள்ளைகள் பேசும்போது காது தாழ்த்தி அழகாக கேளுங்க, அதே நேரம் ஐக்கன்றக்கோட கேளுங்க. ஆ ஆ சரி சொல்லு, பிறகு இப்படி பிள்ளைக்கிட்ட தயவு செஞ்சு கதையை கேட்காதீங்க. உங்களுக்கு பிள்ளை தான் முக்கியம், உங்களோட தொழில், உங்களோட காசு பணம், உங்களோட ஃபோனு, இந்த உறவு, உங்களோட நண்பர், இது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஆயிரம் கூட்டாளி இருக்கலாம், உயிர் தோழன் இருக்கலாம், அந்த நண்பனை விட உண்ட புள்ள தான் உனக்கு முக்கியம். நாளைக்கு அவன் தான் உனக்கு வாப்பாங்கிறவன், அவன் என்ன மாலுமன் டவுட்டு போட்டு பேய்த்திருவான், கூட நிற்கிறவன் அவன் தான். அப்போ அதெல்லாம் புள்ள கரைக்க வந்தான் ரைட், அப்படியே வச்சு போட்டு செல்லுமா செல்லும் இல்லை வாப்பா இன்றைக்கு ஸ்கூலில் ஸ்கூலில் டீச்சர் இப்படி சொன்னான், அப்படியா சொன்னாங்களா, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, வெரி குட், அப்படி தான் இருக்கணும், அது இப்படித்தான் மகன், அதை நாங்கள் இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணும், அது ஒன்றும் இல்லை தங்கம், அப்படி ஒன்றும் இல்லைடா, அதுக்கு பயப்படக்கூடாதுடா, அது பிள்ளைகள் சும்மா கதைச்சடா அப்படின்னு அணைச்சி தலையை தடவி இன்னும் நாலு விஷயத்தை சொல்லி கொடுத்து தைரியத்தை ஊட்டி அவன் மனசில் ஏற்பட்டதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அவனை தட்டி கொடுத்தால் இந்த வீட்டு வைலண்டும் வெளியில் சைலண்டும் வராது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு எங்கள்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்தால் இதை எப்படி சரியாக்குறது? திருப்பி போங்க, இப்போ திருப்பி கேளுங்க, பிள்ளைகள்கிட்ட காது கொடுங்க. ஐக்கன்றக்கு ரொம்ப முக்கியம். தொடர்பாடல்ங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? கண்ணுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கணும். ஒரு ஆள் பேசக்கொள்ள நாம் அவர் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரெண்டாவது அவருடைய இமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தணும். ஓ அப்படியா சே, ரொம்ப வேதனையாக இருக்கு, இப்படி செய்கிறது இருக்குத்தானே, இது அவருடைய இமோஷனை நாங்கள் வெளிப்படுத்துறது. இப்படி செஞ்சால் தான் அவர் புரிஞ்சிக்குவார், நம்ம சொல்கிறதவர் லெசன் பண்ணுறார், நல்லா கேட்குறார். இவர்கிட்ட கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வு இருக்கும்.
இவரால் நமக்கு நிச்சயம் அவர் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலை அந்த பிள்ளைக்கு வரும். எனவே தயவு செஞ்சு பிள்ளைகள் பேசுகிறத கேளுங்க. இதே மாதிரி சில இடத்துல மாறி இருக்கும், வீட்டில் ரொம்ப சைலண்ட், வெளியில் ரொம்ப வைலண்ட், ஸ்கூலுக்கு போயிடலாங்க, வகுப்புண்டாலே ஓடுறான், ஸ்கூலுண்டாலே வெறுக்கிறான். அப்போ என்ன நடந்துச்சு, அங்கே ஏதோ மனசுக்கு பாதிப்பு நடந்திருக்குது, அங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்குது. ஸ்கூல் அப்போ நாங்கள் பார்க்கணும், இந்த பிள்ளை ஸ்கூலில் ஏன் வைலண்ட் ஆகுறான், அங்கே என்ன பிரச்சனை, அங்கே பிள்ளைகள் பொறாமப்படுதா, அங்கே பிள்ளைகள் நோண்டுதா, அங்கே பிள்ளைகள் இந்த பிள்ளைக்கு ஏதாவது அநியாயம் செய்யுதா, அந்த பிள்ளை அதை வெறுக்கும். வெறுத்த உடனேயே நாங்கள் திரும்ப திணிக்கக்கூடாது, திரும்ப திணிக்கக்கூடாது, அதனால போங்க கூடாது. அந்த விஷயத்தை தீர்த்து என்னென்று அழகாக கேட்கணும், மகன் என்ன நடந்தோம், உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பயமாக இருக்குது, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு, அங்கே பிள்ளைகள் எல்லாம் எப்படி கட்டினோம், ஓகே ரைட், இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போக விருப்பமா விருப்பம் இல்லையா, எனக்கு விருப்பம் இல்லையாப்பா, ஓகே வேறு ஸ்கூல் இருக்குது, இன்னொரு ஸ்கூலுக்கு போடுவோம். நம்மளோட பிள்ளையோட மனநிலை தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். ஒன்று ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்கிட்ட பிள்ளைகள்கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அதை சரிப்படுத்தலாமான்ட்டு முதல்ல பாருங்கள், ஏன்டா இன்னொரு ஸ்கூல் மாத்திரங்கிறதுல நிறைய சிரமம் இருக்குது, முடியலாட்டி அதெல்லாம் முடியாது அது அப்படித்தான் நீ சரியாக போன்று திணிச்சுட்டமண்டா பிள்ளை பின்னுக்கு பாதிக்கப்படும். அப்படி இல்லை, அந்த பிள்ளைய என்ன செய்யணும், ஸ்கூலை மாற்றி விட்ருங்க, அல்லது பிரின்சிபல்கிட்ட சரி கிளாஸை மாற்றி விடுங்க, சொல்லுங்கள் அந்த ஸ்கூலுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்குது. பிள்ளைகளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் சட்டத்தில் இடம் இருக்குது. அந்த பிரின்சிபல்கிட்ட போய் பேசுங்க, அதில் அகங்காரம் பிடிச்சிட்டு பேசினாங்கண்டா அவங்களுக்கு எதிராக புகார் பண்ணலாம், உங்களுக்கு அப்படி இயலாது முடியாது, அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஏண்டா இன்றைக்கி நம்முடைய நாட்டில் சட்டமும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சின்ன பிள்ளைகள் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில், மக்களுடைய உரிமைகள் விஷயத்தில் அதிகாரிகள் யாரும் எதுவும் செய்ய முடியாது, சட்டம் சரியாக இருக்கணும், அதுக்கு எங்கே புகார் செய்யணும் எங்கே அடிக்கணுங்கிறதும் தெரிஞ்சவன் இருக்கு, அவன்கிட்ட போய் கேளுங்க என்ன செய்யுது, எப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த கம்யூனிகேஷன், இந்த தொடர்வாடல், பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில் உள்ள இந்த தொடர்வாடல் ரொம்ப கவனமாக நம்மளால் பின்பற்றப்பட வேண்டும், அது சரியாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம், இதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க.